கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. மங்களமயமான மகாலட்சுமியினுடைய மகிமையை அவளுடைய மகத்தான திருநாமங்கள் மூலம் வாரந்தோறும் அனுபவிச்சின்றிருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் நாம் அனுபவிக்க வேண்டிய திருநாமம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினுடைய 14வது திருநாமமான ஸ்வதா அப்படிங்கிறது. போன வாரம் நாம் பார்த்த திருநாமம் ஸ்வாஹா அப்படிங்கிறது. ஸ்வாஹான எம்பெருமானுடைய உள்குரல், உள்குரலாக இருந்து கொண்டு லக்ஷ்மி தேவி செயல்படுகிறாள் அப்படின்னு பார்த்தோம். இப்படி உள்குரலா இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி எப்பொழுதுமே எம்பெருமானோடையே இருக்க. எப்பொழுதும்னா பிரளய காலத்துல கூடவா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை கிருஷ்ண யஜுர்வேதம் நிவர்த்தி பண்றது. பொதுவா யாகங்கள் பண்ணும் பொழுது நெய்யதான் அக்னியில சேர்க்கிறது, ஹவிசு கொடுக்கறதுக்கு நெய்யை உபயோகப்படுத்துறது அப்படிங்கறத போன திருநாமத்துல பார்த்தோம். இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு. ஜலத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய தேவதைக்கு யாகம் பண்ணும் பொழுது ஜலத்தையே சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பகுதியில, வேதத்தினுடைய இந்த பகுதியில பிரளய ஜலத்தை பத்தியும் சொல்லியிருக்கு, பிரளயத்தை பத்தியும் சொல்லியிருக்கு. பிரளயமானது எப்படி இருக்கு? சலனமே இல்லாத ஒரு நிலை. பிரளய ஜலம் தான் சூழ்ந்திருக்கு எல்லா இடத்துலையும். அந்த சமயத்துல சித்து அச்சித்து, அதாவது உயிர் இருக்கிறது உயிர் இல்லாதது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, இரவு கிடையாது பகல் கிடையாது, பிறப்பு கிடையாது இறப்பு கிடையாது, காத்து கூட கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இப்படி நிச்சலனமா இருக்கக்கூடிய இந்த நிலைமையில எம்பெருமான் என்ன பண்ணிட்டு இருந்தார்? எம்பெருமான் ஒரு சின்ன ஆளின் இலை மேல பள்ளி கொண்டு இருந்தார். பாலந்தன துருவாய் ஏழுலகுண்டு ஆளிலையின் மேலன்று நீ வளர்ந்த மெய்யன்பர் அப்படிங்கிறார் ஆழ்வார். இப்படி ஆளிலை மேல எம்பெருமான் துயில் கொண்டு இருந்தார். இந்த விஷயம் நம்மளுக்கு எங்கேந்து தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தா, மகாபாரதத்துல வன பருவால மார்க்கண்டேய மகரிஷி பாண்டவர்கள் கிட்ட சொல்றார். எம்பெருமானுடைய பிரளய கால நிலைமையை நான் அறிய ஆசைப்பட்டேன், அதுக்கு எம்பெருமான் எனக்கு அனுகிரகம் பண்ணினார். அந்த பிரளய காலத்துல எம்பெருமான் ஒரு சின்ன பாலகனாகி பாலன் தனதுருவாய் ஏழுலகுண்டு எப்படி படுத்துருந்தார்? உலகத்தெல்லாம் உண்டுட்டு படுத்துருந்தாராம். எல்லாமே நிச்சலனமா இருந்தது அப்படின்னு சொன்னோம். நிச்சலனமா எங்க இருந்தது? எம்பெருமானுடைய திருவயிற்றுக்குள்ள இருந்தது. அப்படி எம்பெருமான் உண்டு வச்சிருந்தானாம். சரி, உண்டிருக்கானே எம்பெருமான், அவன் எப்படி இருக்கான் இப்போ? ஒரு சின்ன ஆளிலை மேல சின்ன குழந்தையா படுத்துட்டு இருக்கான். இவ்வளவு உலகங்களையும் எப்படி உண்டு வயத்துக்குள்ள வச்சுக்க முடியும்? அப்படி என்னதான் இருக்கு இந்த வயத்துக்குள்ள அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம். அதுக்கும் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினார். வயத்துக்குள்ள போய் காண்பிச்சாராம். காண்பிச்சா அந்த வயத்துக்குள்ள கால் பகுதி தான் ரொம்ப இருந்துதான். இந்த உலகம் எல்லாத்தையும் உண்டத்துக்கு அப்புறமும் வெறும் கால் பகுதி தான் ரொம்ப இருந்துதான், மீதி முக்கால் காலியாவே இருந்துதான். அவ்வளவு இடம் இன்னும் பாக்கி வேற இருந்துதான். இத பார்த்து மார்க்கண்டேயர் ஆச்சரியப்படுறார். அடாடா, இந்த ஆளிலை பிரளய ஜலத்து மேல மொதக்கிறது, அவ்வளவு லைட் வெயிட்டா இருக்கு, அதுக்கு மேல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையினுடைய வயத்துல எல்லா உலகங்களும் இருக்கு, என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம்னு மார்க்கண்டேயர் மகிழ்ந்தார். ஆழ்வார் இதோட நிறுத்தல. இந்த பாசுரத்தை, இந்த வரலாற பாடின பொய்கை ஆழ்வார் அதுக்கு மேல இன்னொரு ஆச்சரியத்தை சொல்றார். அது என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஆளன்று வேலை நீர் உள்ளதோ விண்ணதோ மன்னதோ
சோலை சூழ் குன்றடு தாய் சொல்லு. என்ன ஆச்சரியம் எம்பெருமானே, இப்படி உலகத்தெல்லாம் உண்டு வயத்துல வச்சுட்டு இருக்கியே, ஆனா நீ படுத்துட்டு இருக்கிறது ஒரு ஆளின் இலை மேல. இந்த ஆளின் இலை எங்கேந்து வந்தது? எல்லாத்தையும் தான் நீ உண்டுட்டியே. வானத்திலேந்து வந்ததா விண்ணதோ, இல்ல பூமியிலேந்து வந்ததா மண்ணதோ? அந்த விண்ணு மண்ணு எல்லாமே இப்ப உன்னுடைய வயத்துக்குள்ளதானே இருக்கு. இதுக்கு நீதான் பதில் சொல்லணும். இப்படி அகடித கடனா சாமர்த்தியமாக ஒரு சின்ன ஆளிலை மேல மொதந்துண்டே வயத்துக்குள்ள உலகத்தெல்லாம் வச்சுருக்கியே, அது எப்படி? இந்த ஆளிலை எங்கேந்து வந்தது? இது எல்லாத்துக்கும் அகடித கடனா சாமர்த்தியத்தோட சுண்டு விரலால மலைய தூக்கின நீதான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறார். சோலை சூழ் குன்றெடுத்தாய் சொல்லு அப்படின்னு அனுபவிக்கிறார் ஆழ்வார். இப்பேற்பட்ட சாமர்த்தியமுடைய எம்பெருமான் அந்த சமயத்துல ஆளி நிலை மேல மொதந்திருக்கார். பிரளய ஜலத்துல தனியா இருக்காரா அப்படின்னு பார்த்தா இல்லையாம். கிருஷ்ணயஜுர்வேதம் சொல்றது, அந்த ஒப்பற்ற அகடித கடனா சாமர்த்தியமுடைய எம்பெருமான் அந்த சமயத்துல ஸ்வதாவோட இருந்தார் அப்படின்னு சொல்றது. யார் இந்த ஸ்வதா? யாரா இருக்க முடியும்? லக்ஷ்மி தேவி தான் ஸ்வதா. ஏன்னா அவள் தன்னுடைய இச்சையினால எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்தை, எம்பெருமானுடைய திருமார்ப தனக்கு தாமமாக வச்சுருக்கா. அதனால அவ ஸ்வதா அப்படிங்கிற திருநாமத்தை வச்சுருக்கா. முன்னாடியே நம்ம பார்த்த கதை தான். விஷ்ணு புராணத்துல சமுத்திர மந்தனத்தை பத்தி சொல்லும் பொழுது லக்ஷ்மி தேவி ஆவிர்வவிக்கிறச்சே தானே தன் இச்சையால எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்தை தன்னுடைய தாமமாக, தன்னுடைய இடமாக கருதி போய் அமர்ந்தாள் அப்படிங்கறத பார்த்தோம். அதனால இந்த ஸ்வதா பிரளய காலத்துல எம்பெருமானோட இருக்கா. இப்படி அவ இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, எம்பெருமானுக்கு முக்கியமான வியாபாரம் ரக்ஷணம், காப்பாத்துறது. இப்போ இந்த உலகத்தெல்லாம் தன்னுடைய வயத்துல வச்சுருக்கான் எம்பெருமான், வச்சு காப்பாத்துறான். பிரளய ஜலத்துல அது போயிடாம காப்பாத்தின் இருக்கான். இந்த காப்பாத்தரத்தை தூண்டது யாரு அப்படின்னு கேட்டா, ஸ்வதாவாகிற கருணாரூபிணியாகிற மகாலட்சுமி தான். இந்த சித்தோ அச்சித்தோ, இந்த பிரகிருத்தியோ, இந்த உலகங்களோ எம்பெருமான் கிட்டக்க போய் கேட்கறது இல்லை என்ன காப்பாத்துன்னு. இருந்தாலும் காப்பாத்துறார். ஏன்னா இந்த கருணா ரூபிணியான மகாலட்சுமி கூட இருக்கா. இதான் சுவாமி தேசிகன் சொல்றார், அச்சித சிஷ்டான் பிரளையே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா கரண களேபர யோகம் விதரசி விஷசைலநாத கருணேத்வம் அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய கருணை இருக்க, எம்பெருமானுடைய கருணையினாலதான் பிரளய காலத்தின் பொழுது உலகத்தை ரட்சிச்சு அதுக்கப்புறமா சிருஷ்டிய உண்டாக்கி கரண கலேபரங்கள்லாம் கொடுத்து அவரை வழிபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் அப்படிங்கறத கொண்டாடி சொல்றார். இதுக்கெல்லாம் மகாலட்சுமியினுடைய கருணை மட்டுமே காரணம். இது மட்டுமில்ல, ஸ்வதாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. எப்படி தேவர்களுக்கு ஹவிசு கொடுக்கும் பொழுது ஸ்வாகான்னு சொல்லி கொடுக்கிறாளோ, அதே போல பித்ருக்களுக்கு ஹவிசு கொடுக்கணும்னா ஸ்வதான்னு சொல்லி கொடுப்பா. அந்த இடத்துல தேவர்களுக்கு ஹவிசு நல்லபடியா போய் சேர்ந்து அதனுடைய பலனெல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்கு ஸ்வாகாவான மகாலட்சுமி அனுகிரகம் பண்றா. இந்த இடத்துல பித்ருக்காரியங்கள் எல்லாம் ஸ்ரத்தையோட நடந்து அதனால அவர்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுனால ஸ்வதாங்கிற திருநாமத்துல இந்த இடத்துல மகாலட்சுமி உட்காண்டிருக்கா. பொதுவாவே பித்ருக்காரியங்கள் எல்லாம் ஸ்ரத்தையோட பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல மந்திரஹீனங்கள் கிரியாஹீனங்கள் எல்லாம் வந்துடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த காலத்துல. ஆனா அந்த ஹீனங்கள் எல்லாம் போய் இந்த கர்மாவானது ஸ்ரத்தையோட நடந்து அதனுடைய பலன் முழுசா கிடைக்கணும் அப்படின்னு அனுகிரகம் பண்றது ஸ்வதாவாகிற மகாலட்சுமி. எப்படி தேவர்களுக்கெல்லாம் அந்தர்யாமியா இருந்துண்டு
அவிச எம்பெருமான் வாங்கிக்கிறாரோ அதே போல பித்திருக்களுக்கும் அந்தர்யாமியா எம்பெருமான் தான் இருந்து அனுகிரகத்தை பண்றார். அதனாலேயே பித்திருக்களுக்கு ஹவிசு கொடுக்கும் பொழுது எம்பெருமானுடைய மகிஷியான ஸ்வதாவனுடைய திருநாமத்தை சொல்லி கொடுக்கறா அப்படிங்கறதும் தெரியறது. இப்படி ஸ்வதாக்கு மூணு அர்த்தங்கள் இப்ப பார்த்தோம். முதல் அர்த்தம் பிரளய காலத்துல ஸ்வதாவா மகாலட்சுமி எம்பெருமானோட இருக்கா, அவள் தான் தன் இச்சையினால எம்பெருமானுடைய திருமார்பை தன்னுடைய தாமமாக தேர்ந்தெடுத்ததினாலையும் அவள் ஸ்வதா. அதே போல பித்ருக்களுக்கு ஹவிசு கொடுக்கும் பொழுது ஸ்வதான்னு சொல்லி கொடுக்கறதுனால அந்த இடத்துல ஸ்வதாவா இருக்கக்கூடிய மகாலட்சுமி நமக்கு அந்த காரியம் ஸ்ரத்தையோட நடக்கும்படி அனுகிரகம் பண்றா அப்படிங்கறத பார்த்தோம். இதெல்லாம் சேர்த்து ஒரு நிருக்தி ஸ்லோகமாக அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் சாதிக்கிறார். ஸ்வயம் நிதத்தே ஹரிவக்ஷசியம் பதம் விதத்தே பிரளயேந்ததஸ்ய ஏகாகினோயத் சகிதாம் சதேவி ஸ்வயம் ஸ்வதாதேன ரமன் கதீயம். ஸ்வதாங்கர திருநாமத்தை ஸ்ரத்தையோட ஜபிச்சா இந்த கலியுகத்துல எந்த பித்ருகாரியம் பண்ணாலும் அது பூர்ணமாக சித்தியளிக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். ஸ்வதாயை நமஹா.